கிரிக்கெட் விளையாட வேற போகணும், இந்த பாலை எங்க வச்சோன்னு தெரியல. ஐயோ நம்மளைத்தான் தேடுறா, இவன் கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாதுராடே. ஹே பாலு, உன்னதான் இவ்வளோ நேரமாக விளையாட போகலான்னு தேடிட்டு இருக்க, நீ என்ன இங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தாண்டா பிரச்சனை, நீங்க விளையாடுறத பார்த்து நான் தாண்டா காரி துப்பணும். ஆனா நீங்க ஏன் மேலேயே துப்புறீங்களா? ஏன், நாங்க அவ்வளோ மோசமா விளையாடுறோமா? ஆமாண்டா, அதுவும் உன் ஃப்ரெண்டு கண்ணை மூடிட்டு கண்ட இடத்துல எல்லாம் தேய்ச்சி கண்ணா பின்னான்னு வீசுறான்டா. அந்த ஆப்போனன்ட்டு என்னை அடி அடியோன்னு அடிச்சு துரத்தி விடுறான்டா. அப்படி அடிக்கிறத தான் பிடிச்சி எனக்கு ஆறுதல் சொல்லுவீன்னு பார்த்தா ஒருத்தனும் என்னை பிடிக்க மாட்டேங்கிறேன்டா டேய். ஹே, அவன்லாம் எவ்வளோ பெரிய கேச்சர்னு தெரியுமா? பாக்குறக்கே சைன் ஸ்னாச்சர் மாதிரி இருக்கான் அவன் கேச்சராடா. சரி, அப்போ இனிமேல் நாங்கள் அடிக்காத மாதிரியே பால் போடுறோம், இப்போ நம்ம விளையாட போகலாமா? சரி போகலாமா, வா அடிச்சி அழாமல் வா, போகலாம் வா வா. காலையில் தினமும் கண் விழித்தால் என் கை தொடும் தேவதை. ஐயோ அம்மா, எந்திரிச்சது என்னை தேடுறான்டா டோய். ஹே ஃபோனு, நல்லா தூங்கினியா? எங்கடா தூங்க விட்ற, நைட்டு தான் நீ சார்ஜரை குத்தி ஆன் பண்ணி விட்டியே. ஆமாம் ஆமாம், பேட்டரி லோ ஆயிருந்ததுல அதான் சார்ஜரில் போட்டேன், ஆஃப் பண்ண மட்டும் மறந்துட்டேன். ஆட்டோ அப்டேட் எதுக்கு நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன்? ஆமா, புது அப்டேட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் எப்போ அப்டேட் பண்றது? அதான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஏடா பத்தாவதுக்கு பவர் ஸ்டார் படத்தை வேற டவுன்லோட் போட்டு விட்டுருக்கடா நீ. அந்த படத்தை நான் நாலு நாளா ஏத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஏறல. இன்னைக்காச்சும் ஏறிச்சா இல்லையா? படம் ஏறலடா, நைட்டு ஃபுல்லா சார்ஜில் போட்டுருந்ததுக்கு என் உடம்பு சூடுதான் ஏறி இருக்கு. சரி விடு ஃபோனு, நீ தூங்குறதுக்கு நீ என்ன என்ன மாதிரி மனுஷனா? நீ ஒரு எந்திரா எந்திரா. அடைச்சி ஃபோனை வச்சு எந்திரிச்சு போட. சேச்சி கோவப்படாத, நான் போறேன், பாய் டடா. என்ன பாஸ்வேர்ட் போட்டோன்றது மறந்துட்டமே, என்னவா இருக்கும்? இல்லடா வழக்கம் போல பாஸ்வேர்ட் மறந்துட்டியா? அட ஆமாப்பா ஆமா. பெருசா என்ன பாஸ்வேர்ட் போட்டு கிழிச்சிட்டு போறேன், உன் பர்த்டே டேட்ட போடு. போட்டு பாக்கலாம். யப்பா இதுக்கும் ஓபன் ஆகலப்பா. அடுத்தது என்ன பண்ணி போட்டிருப்பேன்? உன் ஃபோன் நம்பரை போடுறேன். கரெக்ட் கரெக்ட், அதான் இருக்கும், போட்டு பாப்பா. அட இதுவும் ஓபன் ஆகலப்பா. ஒரு நாலு ரீல்ஸ் காட்டு பாத்துட்டு போறேன். எனக்கு நல்ல காதல் ரசம் பொங்க பொங்க ஒரு லவ் சாங் காட்டு பாப்போம். இன்ஸ்டாகிராம், இதுக்கப்புறம் இந்த பாட்டை காட்டினா எனக்கு இன்ஸ்டா விட்டு போறது தவிர வேற வழி தெரியலடா. கூடிய சீக்கிரம் அது என்ன, நைட்லயும் ஊன்ட்ட மட்டும் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, என்னதான் நடக்குது அங்க? இங்க ஒரு பாட்டி வடை சுட்டுகிட்டு இருக்குடா, அதான் லைட் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டி இன்னும் அங்கதான் வடை சுடுதா? எங்க ஒரு வடை தான் எனக்கு அனுப்பு பாப்போம். இந்தா புடிச்சுக்கடா. ஏய் சூர்யான், ஏன் சொன்னா எச்சி துப்பிர மேல? ஹே அப்படிக்கே துப்பிராத, நான் சன்ஸ்கிரீன் போட்டுருக்கேன், எல்லாமே போயிட போகுது. அந்த கருமத்தை எதுக்கு மூஞ்சில பிடிச்சு சுத்துறேன்? ஆமா, வெயில வந்தா நான் கருத்து போவேன்ல, அதான் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அது என்னன்னா, இப்பெல்லாம் நாங்க ஏசிலே இருக்கோம்ல, அதான் அப்படி இருக்கு. ஏண்டா கண்டுபிடிப்புன்ற பேர்ல கண்டத கண்டுபிடிச்சு காடு மரத்தை எல்லாம் வெட்டி வீசினா எப்பறம் உங்களால வெயில் தாங்க முடியும்? ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இப்பலா எங்களால எதையுமே தாங்க முடியல. வெயில் எல்லாம் இனிமே அதிகமாயிட்டே தான் இருக்கும், தாங்க முடியலன்னா போய் சாவுங்க. நல்லா பயங்கரமான ரைட் ஓட்டுறேன் சரியா?
கொடுக்காம எதுக்குமே யூஸ் இல்லாம அதனால அப்படி சொன்னேன். நான் இருக்கறதால தான் நீ பத்திரமா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்க. வெயில், மழை, இடி, பனி, நீ எதுவுமே பார்க்காம உனக்காக நான் வெளிய தாங்கிட்டு இருக்கறனால தான் நீ வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்க. சரி, அப்படியே இருந்தாலும் உன்னால பெருசா எந்த யூஸும் இல்லல யாருக்கும். நீ வெட்டியா ஏனால உட்காரனாலதான் குட்டிச்சவத்துல உட்கார்ந்த உருப்பட மாட்டேன்ற பேர் வந்துச்சு. என் மூலியமா எவ்வளவு நல்லது இருக்குன்னு தெரியுமா? அப்படி என்ன நல்ல விஷயம் இருக்கு உன்னால? வேலைக்கு ஆட்கள் தேவை, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட வெளியே காட்ட இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லானது எல்லாமே என் மேலதான் ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன வச்சு ஒரு அரசியலே நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன வச்சு ஒரு படம் கூட வந்திருக்கு. இவ்வளோ ஏன் உனக்கு அர்ஜென்ட்டா யூரின்னா கூட நான் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து நீயே என்கிட்ட தான்டா வருவேன். நீ எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றன்றது தெரியாம உங்க அப்படி பேசினதுக்கு சாரி.